வணக்கம், இது எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் மணி ஏர்னிங் அண்ட் டெக்னாலஜி பற்றின வீடியோஸை தமிழில் பதிவு செய்கிறோம். அந்த வகையில் இன்று வாட்ஸ்அப்பில் உங்கள் நண்பர் நண்பிகள் மற்றும் காதலன் காதலிக்கு அழகான முறையில் விதவிதமான டெக்ஸ்ட் மெசேஜினை அனுப்புவது பற்றி இன்றைக்கு நான் சொல்லித்தர உள்ளேன். அதற்கு முதல் எமது எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலினை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானினை கிளிக் செய்து ஆலில் விட்டுவிடுங்கள். வாருங்கள், வீடியோவுக்குள் போகலாம். வாட்ஸ்அப் என்ற சோசியல் மீடியாவை நமது நண்பர்களுடன் கதைக்க யூஸ் பண்ணுறோம். இதில் நாம் சேட் பண்ணும்போது டிஃபால்ட்டான ஃபோன் ஸ்டைலில் மட்டும்தான் சேட் பண்ண முடியும். இப்படி இல்லாமல் இதில் பார்க்குற போல் விதம் விதமான புதிய ஸ்டைல்களில் மெசேஜ் பண்ண முடியும். மற்றும் இதில் இருக்கிற மாதிரி எமோஜிஸ், ஸ்டிக்கர்ஸ் அனுப்ப முடியும். இதுபோல் நீங்களும் செய்ய ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் உள்ளது. டவுன்லோட் செய்கிறதுக்கு உங்களோட ஃபோனில் இருக்கிற ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி நான் காட்டுற போல் டைப் பண்ண வேணும். ஃபேன்சி கீ கீபோர்ட், அதில் வர இந்த ஆப்பை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்ய வேணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் செய்துட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் செய்துட்டு அதில் ஓப்பன் அண்ட் வரதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சில பெர்மிஷன்ஸ் கேட்பாங்க. இந்த வீடியோவில் காட்டுற போல் பெர்மிஷன்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கும். முதலாவதாக எனேபிள் ஃபேன்சி கீ கீபோர்ட் என்றதை கிளிக் பண்ணி அதனால் செல்ல வேணும். ஃபேன்சி கீ என்ற ஆப்ஷனை வீடியோவில் காட்டுற போல் எனேபிள் பண்ணணும். வீடியோவில் காட்டுற போல் சில ஆக்சஸுக்கு ஓகே கொடுத்தா சரி. செகண்டாக ஷிஃப்ட் டு ஃபேன்சி கீ கீபோர்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேன்சி கீ என்ற வாரதை டிக் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வாட்ஸ்அப்பில் போய் யாருக்கு சேட் பண்ண போகிறீங்களோ அவர்கிட்ட மெசேஜை ஓப்பன் பண்ணி சேட் பண்ணுற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா உங்களுக்கு வீடியோவில் ஹாட்ற போல் எஃப் என்ற சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹோல் ஃபோன் என்ற ஆப்ஷன் செகண்டாக இருக்கும். அதில் நிறைய ஃபோன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக மெசேஜ் பண்ணுற போல் மெசேஜ் பண்ணினா ஓகே, அது அந்த ஸ்டைலில் டைப் ஆகும். அதே போல் எமோஜி சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவில் ஹாட்ற போல் எமோஜிக்கு பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். எமோஜிஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணின ஸ்டைல் பிக்சர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு பிடிச்சதை பிடிச்சவங்களுக்கு அனுப்பலாம். இவ்வாறு அழகான மெசேஜினே அனுப்ப முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் புதிய விஷயம் நிறைய அறிந்திருப்பீங்க. இதே போல் தமிழ் மொழியில் வேறு புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள உமது எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானினை கிளிக் செய்து ஆலில் விடவும். டெக்னாலஜி சம்மந்தமாக தமிழில் பதிவு செய்கிற இப்படி ஒரு யூடியூப் சேனல் இலங்கையில் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பயனடைய இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவர்களையும் பயனடைய செய்யுங்க. நன்றி.